இது எதுக்கு என்ன அர்த்தத்தில் வரும்னா இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்பா மாதிரியே இருக்கான் பா அம்மா மாதிரியே இருக்கான் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அவங்கள மாதிரியே லைக் ஃபாதர் லைக் சன் அப்படியெல்லாம் சொல்லுவோமே அந்த இடத்துல யூஸ் பண்றது இது இதை எப்படி உருவாச்சுன்னா தட் இஸ் அ பீஸ் ஆஃப் ஸ்டோன் ஒரு பீஸ் ஆஃப் ஃபுட் கட் ஆஃப் ஃப்ரம் த மெயின் பீஸ் ஆஃப் ஸ்டோன் ஆர் பீஸ் ஆஃப் ஃபுட் அதுதான் இந்த சிப் ஆஃப் த ஓல்ட் பிளாக் பெரிய பீஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்த சின்ன பீஸ் அது அதே மாதிரி தானே இருக்கும் அப்படின்ற அர்த்தத்தில் உருவாச்சு இதை வந்து நிறைய சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மை ஃபாதர் வாஸ் அ கிரேட் ஸ்விம்மர் ஹென்ஸ் மை கோச் ஆல்வேஸ் கால்ஸ் மீ ஆஸ் சீப் ஆஃப் த ஓல் பிளாக் எங்கள் அப்பா வந்து கிரேட் ஸ்விம்மர் ரொம்ப நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவார் அதில் ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு அதனால் எங்கள் கோச் பார்த்ததும் என்னை பார்த்ததும் நான் ஸ்விம் பண்ணால் உடனே சொல்றேன் அப்பா மாதிரி தானே இருப்பேன் அப்படியும்பார் சிப் ஆஃப் த ஓல் பிளாக் அப்படின்பாரு அந்த சிப் ஆஃப் த ஓல் பிளாக்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓ அப்பா மாதிரியே தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்னொரு சென்டென்ஸ் சொல்லலாம்னா இப்போ உங்களுக்கு எல்லாம் ஆக்டர் சிவாஜி கணேஷன் தெரிஞ்சிருக்கும் தமிழில் பார்க்குற அத்தனை பேருக்கும் ஸோ மிஸ்டர் சிவாஜி கணேஷன் வாஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட் அண்ட் இஸ் சன் பிரபு இஸ் அ சிப் ஆஃப் த ஓல் பிளாக் அவரும் கிரேட் ஆர்டிஸ்ட் தானே நல்ல கிரேட் ஆக்டர் தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மை மாம் இஸ் அ கிரேட் குக் அண்ட் பீப்புள் சே தட் ஐம் அ சிப் ஆஃப் த ஓல் பிளாக் வென்எவர் தே டேஸ்ட் மை ஃபுட் ஸோ எங்கள் அம்மா நல்ல கிரேட் குக்குன்னு பேர் வாங்கினவங்க அவங்க சமையல் பண்ணால் அப்படி இருக்கும் இப்போ நான் சமைக்கிறத பார்த்து டேஸ்ட் பண்ணுறவங்களாம் உடனே ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க சிப் ஆஃப் த ஓல் பிளாக் அப்படின்பாங்க அதிலே புரிஞ்சிடும் இப்போ அம்மா மாதிரி சூப்பராக சமைக்கிறேன் அப்படின்னு இப்போ எல்லாேருக்கும் சிப் ஆஃப் த ஓல் பிளாக் அப்படின்னா என்னன்ற மீனிங் தெரிஞ்சிருக்கும் இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை இன்னொரு இடியமோட நியூ இடியமோட சந்திக்கிறேன் டில் தென் டேக் கேர் பபாய்